அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக நோன்பு காலம் இஸ்லாம் வரையறுத்துள்ள மற்ற கடமைகளும் அதிகமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு கூட்டு காலமாக பயிற்சி காலமாக அமைந்திருக்கின்றன நோன்பு காலத்தில்தான் தொழுகை என்ற கடமை அதிகமாக நிறைவேற்றப்படுகிறது பகல் முழுக்க பட்டினி இருக்கக்கூடிய பசியோடு இருக்கக்கூடிய ஒரு நோன்பாளி இரவு முழுக்க நின்று வணங்குகிறான் தெராவிஹ் என்கின்ற சிறப்பு தொழுகை நோன்பின் கடைசி பத்து நாட்களிலே கியாமத்தில் லைல் என்கின்ற சிறப்பு தொழுகை இவையெல்லாம் அவன் அதிகப்படியாக அந்த கடமையை நிறைவேற்றக்கூடியதாக அமைந்திருக்கின்றது இந்த அனுபவம் என்பது அவனுக்கு சகலவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தியை தாங்குகின்ற மன பக்குவத்தை அவனுக்கு கொடுக்கின்றது அது மட்டுமல்ல எல்லா கடமைகளையும் இந்த நோன்பு காலத்திலே அதிகமாக நிறைவேற்றுவது அவனுக்கு அளப்பெரிய நன்மைகளை கொடுக்கிறது ஏனென்றால் மற்ற காலங்களை விட நோன்பு காலத்தில் ஒரு நற்காரியம் செய்தால் ஒன்றுக்கு எழுபது நன்மைகள் கிடைக்கின்றன என்று மார்க்கம் ஆர்வப்படுத்துகின்றது எனவே இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றான ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஏழை வரியையும் அதிகமாக இந்த மாதத்தில் தான் வழங்குகிறார்கள் ஜக்காத்து எல்லா மாதங்களிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் நோன்பு காலத்தில் ஏன் அதிகமாக கொடுக்கிறார்கள் என்றால் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்தை கணக்கு கணக்கிட்டு வருமான வரி கணக்கு பார்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட மாதத்தை நம் வரையறையாக வைத்துக் கொள்வது போலத்தான் இந்த நோன்பு காலத்தில் வரி கணக்கை பார்ப்பது போல நோன்பு காலத்தில் நாம் ஜக்காத்தை பொருளாதாரத்தை கணக்கிட்டு நாம் ஜக்காத்தை வழங்குகிறோம் இது ஒரு வரையறை தான் ஆனால் இந்த கால காலத்திலே வழங்குகின்ற காரணத்தினால் ஜக்காத்து வழங்குவதால் கிடைக்கின்ற நன்மையோடு நோன்பு காலத்தில் வழங்கிய காரணத்தினால் ஒன்றுக்கு எழுவதாக அதிகமான நன்மை கிடைக்கிறது என்பதுதான் இதனுடைய தாத்பரியமாக அமைந்திருக்கிறது ஜக்காத் என்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற பொழுது நோன்பு காலம் அதற்கான வசந்த காலமாக வழங்குகின்ற காலமாக பெரும்பாலும் இருந்து கொண்டிருக்கின்றது அது இல்லாதவர்களுடைய உரிமையை ஒரு மனிதன் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லிக்காட்டுகின்றான் அவர்களின் செல்வத்தில் அதாவது செல்வந்தர்களின் செல்வத்தில் வறியவர்களுக்கும் தியாசித்து வரக்கூடியவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றான் என்னுடைய செல்வத்தில் வறியவர்களுக்கும் ஜாசித்து வரக்கூடியவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு என்ன இருக்கிறது அந்த உரிமையை நிறைவேற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது அந்த கடமைதான் நோன்பு காலத்தில் இரட்டூடிய ஜக்காத் என்பதாக அமைந்திருக்கிறது எனவே நம்முடைய வீட்டு வாசலிலே வந்து ஒருவர் யாசகத்திற்காக வேண்டியோ தேவைக்காக வேண்டியோ வந்து நிற்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மிடமிருந்து ஐந்தோ பத்தோ பெற்று செல்வதற்கு வரவில்லை தன்னுடைய உரிமையை கேட்டு வந்து நிற்கிறார் என்று பார்க்க வேண்டும் இதுதான் ஜக்காத் கொடுப்பதனுடைய மகிமையாக நிச்சயமாக இருக்க வேண்டும் அதுவும் இந்த ஜக்காத்தை கூட்டாக வழங்குகிற பொழுது மிக அருமையான விளைவுகள் நடக்கின்றன பலருடைய பிரச்சனைகளுக்கு அதன் மூலம் கணிசமாக கொடுக்கின்ற காரணத்தினால் தீர்வு கிடைக்கின்றது தக்காத்து கொடுப்பவர் வாங்குகின்ற வாங்குகின்றவரை ஒரு தொழில் முனைவோராக ஆக்குகிற பொழுது அந்த தொகையின் மூலம் ஆக்குகிற பொழுது சில வருடங்களிலே அவர் ஜக்காத்து வழங்கக்கூடியவராக மாறிவிடுகின்றார் எனவே உறவினர்கள் உடன்பிறப்புகள் நண்பர்கள் என ஒன்று சேர்ந்து இந்த ஜக்காத்தை வழங்குகின்ற பொழுது அதனுடைய நன்மை மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எப்படி ஜக்காத்தை கொடுப்பது என்பதும் மிக முக்கியமான விஷயம் எவ்வளவு கொடுப்பது என்பது நமக்கு தெரியும் எதிலிருந்தெல்லாம் கொடுப்பது என்பது நமக்கு தெரியும் எப்படி கொடுப்பது யார் ஜக்காத் பெறுவதற்கு கடமைப்பட்டவர்களோ அவர்களை தேடி சென்று கொடுக்க வேண்டும் தேடி சென்று கொடுக்கிற பொழுது வாங்கக்கூடியவர் கண்ணியப்படுத்தப்படுகிறார் ஒரு வீட்டு வாசலில் போய் நிற்க வேண்டிய நிலை வந்துவிட்டது என்று உள்ளத்தால் வந்து தேடி சென்று நாம் கொடுக்கிற பொழுது அவர்கள் மரியாதைக்குரியவர்களாக ஆகிறார்கள் தேடிச் சென்று குடிக்கிற காரணத்தினால் நாமும் கண்ணியத்திற்குரியவர்களாக ஆகின்றோம் எனவே ஜக்காத் என்று சொல்லக்கூடியது இருக்கின்றதே அதனுடைய பொருளை தூய்மைப்படுத்துதல் தானே உள்ளத்தையும் ஆன்மாவையும் உடம்பையும் நோன்பால் தொழுகையால் நாம் தூய்மைப்படுத்தி கொண்டே இருப்பது போல நம்முடைய பொருளாதாரத்தை ஆண்டுக்கு ஒரு முறைப்படுத்த திட்டம்தான் ஜக்காத் என்கின்ற திட்டமாக இருக்கின்றது எனவே அன்பிற்கினியவர்களே இந்த அரமலான் மாதம் அதற்கான அற்புதமான பொழுது வாய்ப்பும் வசதியும் இருக்கக்கூடியவர்கள் அந்த கடமையை மிகச்சிறப்பாக நிறைவேற்றுகிற பொழுது நோன்பு காலத்தில் சமூக மாற்றத்திற்கான வேர்களும் விதைகளும் நிறைய பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது